கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் உங்கள் உள்ளங்களை அவர் தட்டி எழுப்புவாராக. உங்கள் இதயத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்கி, உங்கள் சஞ்சலங்களை நீக்கி, உங்கள் அவநம்பிக்கையை நீக்கி, ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக ஆவியானவர் தாமே உங்கள் உள்ளங்களை திறப்பாராக. இப்பொழுதும் இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகா பெரிய அற்புதத்தையும் அடையாளங்களையும் இந்த நாளிலே நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, மகா பெரியவரே, உன்னதரே, எங்கள் மேல் அதிக இரக்கம் கொண்டவரே, அன்புள்ளவரே, எங்களை நேசிக்கிற நல்ல எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பாவுமே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் வாழ்க. எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்முடைய நாமம் வாழ்க. எங்கள் யூத ராஜ சிங்கமே, உம்முடைய நாமம் வாழ்க. இயேசு என்கிற அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை மகா பெரியது சுவாமி. உம்முடைய வல்லமையுள்ள புயத்தினாலே நீர் எங்களை உருவாக்குகிறீர். உம்முடைய கரம் வல்லமையுள்ளது, ஆற்றல் நிறைந்தது. உம்முடைய வலது கரத்தினால் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சங்கீதக்காரன் 29:11 சொல்லுகிறது போல. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள்கிறார். அவர்களை அவர் அவ்வளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 29:11 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, எபேசியர் 3:16 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உன்னதமான தெய்வமே, எங்கள் மகா பெரியவரே, வல்லமையுள்ளவரே, பராக்கிரமசாலியே, சேனைகளின் கர்த்தரே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் அப்பா நீர். மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். வானம் உமது சிங்காசனமாக இருக்கிறது, பூமி உமது பாதப்படியாக இருக்கிறது. இந்த பூமி எங்கும் உடைய மகிமையினால் நீர் எப்பொழுதும் நிரப்பி வைத்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் அப்பா இந்த பூமியை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீர் இந்த பூமியை ஆளுகை செய்கிறீர். சகலத்தையும் ஆளுகை செய்கிறீர், எங்களையும் ஆளுகை செய்கிறீர். பிசாசின் ஆளுகைக்குள் இருந்த எங்களை உம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதாக. உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. எஸ்டடி ஆசீர்வதிக்கும் உடைய கரம், அரவணைக்கும் உம்முடைய கரம் அப்பா, தொட்டு சுகமாக்கும் உம்முடைய கரம், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பும் உம்முடைய கரம், விழுந்து போனவனை மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற உம்முடைய கரம், தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்கிற உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும் அப்பா. ஏசாயா 12:2 வாசிக்கிறோம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அப்பா உம்முடைய கரத்தை நீர் நீட்டுவீராக. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே அப்பா. அமராஜா இயேசுவே, நீர் கைகளை விரித்து எங்களுக்காக சிலுவையில் எல்லா பாவ சாப கட்டுகளையும், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்களையும் உங்க மேல நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே சுவாமி. எங்கள் ஆரோக்கியத்துக்காக, எங்கள் சுகத்துக்காக, எங்கள் பலத்துக்காக, எங்கள் ஐஸ்வர்யத்துக்காக உங்க சரீரத்தில் நீர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீரே. கைகளை விரித்து அந்த கைகளிலே அப்பா ஆணி அடிக்கும்படி அப்பா நீர் இடம் கொடுத்தீரே. எங்களை உம்முடைய நினைவில் வைத்து கொண்டு உங்கள் கரங்களை அப்பா நீர் அடக்கி கொண்டு ஆளுகை செய்யக்கூடிய உம்முடைய கரத்தால் நீர் எவரையும் தண்டிக்காது விட்டு கொடுத்தீரே.
எங்களை உம்முடைய நினைவில் நீர் வைத்திருந்தீரே அப்பா. ஆகவே எங்களுக்காக எல்லா அடிகளையும் நீர் சிலுவையில் வாங்கினீர். எல்லா சித்திரவதைகளையும் நீர் சிலுவையில் அனுபவித்து எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக அப்பா உம்முடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த காலை வேளையிலே உணர்கிறோம் சுவாமி. எஸ்டர்டே அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரங்கள் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே தொடட்டும் சுவாமி. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றும் உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். உம்முடைய ஆற்றல் மிகுந்த உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உள்ளங்களை உம்முடைய கரங்கள் தொடட்டும், இதயத்தை உம்முடைய கரங்கள் தொடட்டும், வேதனைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சரீரங்களையும் உம்முடைய கரம் எப்பொழுது தொடட்டும். இயேசுவின் கரம் என்னை தொட்டது என்று சொல்லி சாட்சிகள் எழும்புவதாக. இயேசுவே, என் உள்ளங் கைகளில் உங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே ஹமராஜா, பிதாவின் கைகளில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி சத்துருவுக்கு சவாலாக நின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவமே, வல்லமையுள்ள தேவமே, கரங்களை கடலின் மீது நீட்டு என்று சொன்ன பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்தது. அமராஜா இசுவே அப்பா பிதாவே, கோடாலி, இரும்பு கோடாலியானது தண்ணீரில் விழுந்த பொழுது அதை மிதக்க செய்து உன் கையினால் எடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டது. ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரங்களை கொடுத்தீரே அப்பா. உம்முடைய அதிகாரங்களை, உம்முடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தீரே. இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களும் இந்த காலை வேளையில பலப்படுவதாக. அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கரங்கள் அற்புதங்களை செய்யும் கரங்களாக மாறட்டும். யாரெல்லாம் இந்த காலை வேளையிலும் கைகளை உயர்த்தி அப்பா உம்முடைய கரத்தோடு இணைக்கிறார்களோ, வல்லமையுள்ள ஆற்றல் மிகுந்த உம்முடைய கரத்தோடு கூட இணைக்கிறார்களோ, அவர்கள் கரங்கள் இப்பொழுது வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. ஆமராஜா, உம்மோடு இணைக்கப்பட்ட அந்த கரங்கள் அற்புதங்களை செய்யும். அந்த கரங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகுமே அப்பா. எஸ்டடி ஆறுதல் அளிக்கும் கரம் இயேசுவே. இந்த நேரத்திலும் அப்பா இந்த கரத்தின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி பிடிக்கட்டும். இந்த காலை வேளையிலே பிசாசுகளை துரத்தும்படி கரங்கள் பயன்படுவதாக. வியாதியஸ்தர்களை சொத்தமாக்க உங்கள் கைகளை அவர்கள் மேல் வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, ஒருவேளை தங்கள் பிள்ளைகள், தங்கள் கணவர், தங்கள் மனைவி, இயேசுவே குடும்ப உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் தேவன் அற்புதங்களை செய்வார், என் மூலமாக செய்வார், அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தங்கள் பிள்ளைகள் மேல் கைகளை வைக்கிற பொழுது அங்கே சுகம் உண்டாகட்டும். இது என்னுடைய கரம் அல்ல, இது கர்த்தருடைய கரம் என்று விசுவாசத்தோடு தங்கள் கரங்களை இயேசுவே வைக்கிற இடங்களிலே அதிசயம் நடப்பதாக. ராஜா, வல்லமையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் கரங்களை உயர்த்தியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் கைகளினால், எங்கள் சரீரங்களினாலுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. மேலும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்து கொண்டது போல விண்ணானவருடைய சாயலையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னது போல அப்பா, உங்கள் சாயலில் நீர் எங்களை படைத்திருக்கிறீர். இப்பொழுதும் இயேசுவின் சாயல் எங்களுக்குள் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சாயல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் அப்பா. ஆமராஜா, எஸ்டடி ஆற்றல் மிகுந்த உம்முடைய கரம் எங்கள் கரங்களோடு இணையட்டும். இனி நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல சுவாமி, நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாங்கள் வெற்றி எடுக்கிறவர்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள். எங்கள் தேவன் அவர் யூத ராஜசிங்கம். அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறவர். எங்களை விரோதமாக சத்துருக்குள் வருகிற பொழுது தம்முடைய கோலையும் தடியையும் அவர் பயன்படுத்துகிறவர். பிசாசுகளை துரத்துகிறவர். தன் கரங்களால் கோல்களை கொண்டு அழித்து சத்ருவின்
தலையை நொறுக்குகிறவர், பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறவர். என் ஆண்டவரை கண்ட பொழுது பிசாசுகள் நடுநடுங்கினது. எஸ்டர்டே வந்த ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கினீரே அப்பா, ஒவ்வொருவரையும் இயேசுவே தொட்டு தொட்டு சுகமாக்கினீரே. வியாதிகள் மறைந்தன, குருடர்களுக்கு கண் பார்வை கிடைத்தது, செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினீரே. வேதம் சொல்லுகிறது பாடையை தொட்டார், அவனோ எழுந்து உட்கார்ந்தான். இப்பொழுதும் இயேசுவே மரித்து போகும் சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனமான சுகவீனமானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் பலன் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய படுக்கையும் நீர் இப்பொழுது தொடுவீராக சுவாமி. எஸ்டர்டே அப்பா படுக்கையை மாற்றி போடுங்க சுவாமி. உங்க வல்லமையுள்ள கரம் படுக்கையை மாற்றி போடட்டுமே அப்பா. பரிசுத்தமுள்ள உடைய கரம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அது கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தட்டும். எஸ்டர்டே எங்களை நேசிக்கிற உடைய கரம் கட்டி அணைத்துக் கொள்ளட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே முற்றிலுமாக நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி அப்பா, இப்பொழுது தங்கள் கரங்களை வியாதிகள் இருக்கும் இடத்துல வைத்து ஜெபிப்பார்களோ இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. எஸ்டர்டே கை கால் வலிகள் இப்பொழுது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டிகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று வலிகள் முற்றிலுமாக இப்பொழுது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலையில் இருக்கிற கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா இதயத்தில் காணப்படக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இதய வலி முற்றிலுமாக நீங்கி போவதாக. எஸ்டர்டே முதுகு தண்டில் இருக்கிற வலிகள் நீங்கட்டும் அப்பா. கற்பத்தின் கனிகளை நீர் உண்டாக்குவீராக. எஸ்டர்டே கற்பப்பையில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். ஆமராஜா மாதவிடாய் பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் அப்பா. எஸ்டர்டே உங்களுடைய கரம் எப்பொழுதே அப்பா சுகமளிக்கிற கரமாக வல்லமையாக வெளிப்படட்டும் சுவாமி. உன்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நின்று முழங்காலில் நின்று இயேசுவை நோக்கி கரங்களை நீட்டி ஜபிக்கிறார்களோ அந்த கரத்தில் இப்பொழுது அக்கினி பற்றி எரிவதாக. அது அற்புதங்களை செய்யும் கரங்களாக மாறட்டும், சுகமளிக்கும் கரங்களாக மாறட்டும், பிசாசுகளை துரத்தும் கரங்களாக மாறட்டும். வல்லமையுள்ள உடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. எங்கள் யூத ராஜ சிங்கமே அப்பா பிதாவே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவரே, உன்னதமான தெய்வமே, ஏழு குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே, ஏழு நட்சத்திரங்களை உடையவரே, வாய்களில் இருந்து இயேசுவே அக்னி ஜுவாலையான பட்டயங்களை வெளிப்படுத்துகிறவரே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே, அவைகளுடைய திறப்புகளை உடையவரே, ஆமேன் என்கிற நாமம் உடையவரே உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் உடைய நாமத்தை சொல்லி ஆமேன் என்று சொல்லி அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் ஆமேன் என்று சொல்லி என் குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த காலை வேளையில் அது நீங்கும் நான் விசுவாசிக்கிறேன் என்று உடைய நாமத்தை உச்சரித்து ஆமேன் என்று சொல்லுவார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே அது நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் அப்பா. நீர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பி பாதாளத்தை வென்று மரணத்தை ஜெயித்து உன்னதமானவுடைய வலது பாரிசத்தில் நீர் அமர்ந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் இயேசுவ தயவாயிரும், எங்கள் மேல் இரக்கமாக இரும், எங்கள் மேல் மனதுருக்கமாக இரும் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதும் அப்பா அவர்கள் உச்சந்தலையில் இப்பொழுது நீர் கரங்களை வைக்கிறே உமக்கு நன்றி. அமரவுடைய வல்லமையும் ஆற்றலும் ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்தில் இறங்குவதற்காக நன்றி. தேவ வல்லமை ஆற்றல் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையுடைய சிரசின் வழியாக சரீரத்துக்குள்ளே இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்திலும் இயேசுவே ஒரு குளிர்ச்சியை நீர் கொடுக்கிறீர் அப்பா. உள்ளங்கால்கள் அக்னியை போல பற்றியறிய பண்ணுகிறீர் அமராஜா. இயேசுவே அப்பா பனியை போல ஒரு குளிர்ச்சியை உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் நீர் கொடுக்கிறீர் சுவாமி.
ரூவா காற்று பிள்ளைகள் மேல் வீசப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதற்காக நன்றி. நுகங்கள் முறிக்கப்படுவதற்காக நன்றி. சாப கட்டுகள் விலகி போவதற்காக நன்றி. கட்டுகள் அறுபட்டு போவதற்காக நன்றி. சங்கிலிகள் அறுபட்டு போவதற்காக நன்றி. பாதாளம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக திறந்திருந்த அந்த பாதாளம் இப்பொழுது அடைக்கப்படுவதற்காக நன்றி. மரண வாசல்கள் அடைக்கப்படுவதற்காக நன்றி. புதிய வழிகளும் புதிய ஜீவனும் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த காலை வேளையிலும் நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆமா ராஜா, மகிமையான உம்முடைய கரம் வல்லமையாய் வெளிப்படட்டும். பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற என் தெய்வமே, இந்த சத்தத்தை எங்கிருந்து யார் கேட்டாலும் அவர்களுக்கு அற்புதம் உண்டாகும் என்று சொன்னீங்கப்பா. ஆமா ராஜா, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில் இந்த இயேசு அற்புதங்களை செய்வார் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு விசுவாசத்தோடு யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஜபத்தில் என்னோடு அமர்ந்து இதை கேட்டு ஜபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மறுரூபப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, மறுரூபப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை பூட்டான் என்கிற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் சர்வ வல்லமை உள்ளவருடைய அதிகாரமுள்ள கரம் இந்த காலை வேளையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா பிதாவே ராஜா, உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படுவதற்காக நன்றி. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே, சோதனைக்காரனே, நீர் துரத்துகிறீர், உமக்கு நன்றி. இருளை துரத்துகிறீர், உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உங்க வல்லமை, உங்க ஆற்றல், உங்க மகிமை, உம்முடைய வெளிச்சம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும். அப்பா, இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாகிறாமல், சந்திரன் உனக்கு வெளி கூடாமல், கர்த்தரே நித்திய வெளிச்சமாக உனக்கு இருப்பார். ஆகவே நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் அப்பா நீர் பேசுகிறீர், உமக்கு நன்றி சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக. எஸ்டடி இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் செய்யும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்யும் அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நீர் மேன்மையும் மகிமையும் உடையதாக மாற்றுவீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கை வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். அமராஜா, ஒரு வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே சுதந்திரித்து கொள்ளட்டும் சாமி. தேவ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஆளுகை செய்வதாக இப்பொழுதே. என் தேவன் என் இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். இப்பொழுதும் எனக்குள் அவர் வசிக்கிறார். என் சரீரம் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. என் கரங்கள் செய்யும் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்தோடு என் கரம் இணைந்து இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாளிலே வல்லமையாய் பயன்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய சமூகத்தில் கொண்டு வந்து நான் நிறுத்தி நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உடைய ஐஸ்வர்யமும் உடைய காருண்யம் என்கிற கேடகமும் இப்பொழுது உடைய பிள்ளைகளை மூடட்டும், நிரப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை
வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.